ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் அனாட்டமி ஆஃப் ஹியூமரஸ் பார்க்கலாம். ஸோ ஹியூமரஸ் இஸ் அன் ஆர்ம் போன், ஆர்மில் இருக்கக்கூடிய ஒரு போனு, அப்பர் லிம்பில் இருக்கக்கூடிய பெரிய போன் இது தான். இட் இஸ் அ லாங்கஸ்ட் போன் ஆஃப் த அப்பர் லிம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்டட் எண்ட் இருக்குது, ரவுண்டட் அப்பர் எண்ட். அப்பர் எண்ட் வந்து எப்படி இருக்குது? ரவுண்டடாக இருக்குது. லோவர் எண்ட் வந்து யூ கேன் சி இட் இஸ் ஃப்ளாட் அண்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. லோவர் எண்டு ஃப்ளாட்டாக இருக்குது. நடுவில் இருக்கிற இந்த ரீஜனை வி ஆர் காலிங் இட் அஸ் ஷாஃப்ட். ஸோ ஹியூமரஸ்க்கு மூணு பார்ட் இருக்குது, ரவுண்டட் அப்பர் எண்ட், ஃப்ளாட் லோவர் எண்ட் அண்ட் அ ஷாஃப்ட். ஓகேங்களா? ஸோ இதோட சைட் டிட்டர்மினேஷன். ஸோ போன் கொடுத்துட்டாங்கன்னா இது லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அப்பர் எண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மீடியல் சைடாக வச்சுக்கணும். மீடியல் சைடாக வச்சுக்கணும். அப்பர் எண்டை வந்து மீடியல் டுவர்ட்ஸ் அ பாடி, லேட்டரல் மீன்ஸ் எவே ஃப்ரம் த பாடி. ஸோ மீடியலில் மிட்லைன் பார்த்த மாதிரி வச்சிடணும். ரெண்டாவது லெஸ்ஸர் டியூபர்க்கு. ஸோ டியூபர்க்கிள் அப்படின்னாவே ரவுண்டடான ஒரு எலிவேஷனை தான் நம்ம அனாட்டமியில் டியூபர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து லெஸ்ஸர் டியூபர்க்கிள். இதுக்கு பேர் தான் லெஸ்ஸர் டியூபர்க்கிள். இதுக்கு பேர் கிரேட்டர் டியூபர்க்கிள். ஸோ இதில் ரெண்டு டியூபர்க்கிள் இருக்குது, லெஸ்ஸர் டியூபர்க்கிள் அண்ட் கிரேட்டர் டியூபர்க்கிள். இந்த லெஸ்ஸர் டியூபர்க்கிள் ஆன்டீரியர் பார்த்த மாதிரி இருக்கணும், ஃப்ரண்டை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக சைடை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த வந்து ஒலிக்ரெனன் ஃபோசா, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோசாக்கு பேர் தான் ஒலிக்ரெனன் ஃபோசா. இந்த ஒலிக்ரெனன் ஃபோசாவில் தான் வந்து ஒலிக்ரெனன் ப்ராசஸ் ஆஃப் த அல்னா, இது அல்னாபோல் அல்னாபோனோட ஒலிக்ரெனன் ப்ராசஸ் வந்து இங்கே ஃபிட் ஆகும். அதனால் இதுக்கு பேர் ஒலிக்ரெனன் ஃபோசா. இந்த ஒலிக்ரெனன் ஃபோசாவில் உங்கள் தம்பை வச்சு ஹியூமரஸ் போனை ஹோல்ட் பண்ணிவிட்டு மீடியல் சைடில் ஹெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த சைட் ஆஃப் த போன். ஸோ இது வந்து மீடியல் சைடாக நான் வந்து இந்த ரவுண்டட் ஹெட்டை வச்சுட்டேன், ஒலிக்ரெனன் ஃபோசாவை பின்னாடி வச்சுட்டேன். ஸோ இட் இஸ் பிலாங்கிங் டு த லெஃப்ட் சைட் போன். ஸோ இட் இஸ் அ லெஃப்ட் சைட் போன். ஸோ ஐ ரிப்பீட், ஹெட்டை வந்து மீடியலாக வச்சுக்கணும், ஒலிக்ரெனன் ஃபோசாவை பின்னாடி வச்சுக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சுனாவே ஈஸியாக நம்ம சைட் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸில் மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்பர் ரெண்டு ரவுண்டடாகவும் லோவர் ரெண்டை எக்ஸ்பேண்டடாகவும் ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சிடணும். செகண்ட் பாயிண்ட் லெஸ்ஸர் டியூபர்க்கில் வந்து ஆன்டீரியர் பார்த்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஹெட்டை வந்து மீடியல் பார்த்த மாதிரி இருக்கணும், ஹெட்டு வந்து மீடியல் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இட் இஸ் அ லெஃப்ட் சைட் போன். கமிங் டு த ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் படிக்கிறப்போ நம்ம மூணாக டிவைட் பண்ணி படிப்போம். ஒரு லாங் போன் இருக்குது அப்படின்னா இது வந்து அப்பர் எண்ட் தனியாக படிப்போம், ஷாஃப்ட் தனியாக படிப்போம், லோவர் எண்ட் தனியாக படிப்போம். இப்போ நம்ம அப்பர் எண்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்பர் எண்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வி ஹாவ் செவன் பாயிண்ட்ஸ் இன் அப்பர் எண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹெட்டு வந்து மீடியலாக இருக்கணும், கொஞ்சம் பேக்வேர்ட் அண்ட் அப்வேர்ட். ஸோ ஹெட்டு வந்து மீடியலாக இருக்குது, கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்குது, கொஞ்சம் அப்வேர்டாக இருக்குது. ஸோ த ஹெட் இஸ் மீடியலி பிளேஸ்ட் அப் பேக்வேர்ட் அண்ட் அப்வேர்ட். இது வந்து க்ளீனாய்டு கேவிட்டி. ஸோ ஸ்கேப்புலா இருக்கு இல்லையா, ஸ்கேப்புலாவில் இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டிக்கு பேர் தான் க்ளீனாய்டு கேவிட்டி. அந்த க்ளீனாய்டு கேவிட்டி கூட ஆர்டிகுலேட் ஆகும், ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னா ஜாயின்ட் ஆகும். ஓகேவா? ஸோ க்ளீனாய்டு கேவிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹியூமரஸோட ஹெட் வந்து ஃபோர் டைம்ஸ் லார்ஜராக இருக்கும். தட் இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஹெட்டு வந்து மீடியல் பேக்வேர்ட் அண்ட் கொஞ்சம் அப்வேர்டாக இருக்கும். இது வந்து க்ளீனாய்டு கேவிட்டி கூட ஆர்டிகுலேட் ஆகும். இந்த க்ளீனாய்டு கேவிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹெட்டு வந்து ஃபோர் டைம்ஸ் லார்ஜராக இருக்கும். இப்போ போனில் ஒரு சின்ன லைன் வந்து அப்பர் ரெண்டையும் இந்த ஹெட்டையும் மட்டும் பிரிக்கிற மாதிரி ஒரு லைன் தெரியும். இதை தான் வந்து அனாட்டமிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து லெஸ்ஸர் டியூபர்க்கிள். லெஸ்ஸர் டியூபர்க்கிள் இது இருக்கு இல்லையா, இது ஒரு சின்ன எலிவேஷன் இந்த ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட். இதை தான் நம்ம லெஸ்ஸர் டியூபர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரேட்டர் டியூபர்க்கிள் அப்படிங்கிறது இதுதான் வந்து கிரேட்டர் டியூபர்க்கிள். இது வந்து ஒரு எலிவேஷன், இது வந்து லேட்ரல் பார்ட். ஸோ லேட்ரல் சைடு, இது வந்து மீடியல் சைடு ஹெட் பார்த்த மாதிரி இருக்கும், கிரேட்டர் டியூபர்க்கிள் லேட்ரல் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். இந்த லேட்ரல் சைடு பார்த்த மாதிரி இருக்கிற இந்த டியூபர்க்கிளுக்கு பேர் தான் கிரேட்டர் டியூபர்க்கிள். ஓகேவா? இந்த கிரேட்டர் டியூபர்க்கிள் மேலே உங்களால் மூணு இம்ப்ரெஷன்ஸ் பார்க்க முடியும். ஒன், டூ அண்ட் த்ரீ. த்ரீ இம்ப்ரெஷன்ஸ். இந்த த்ரீ இம்ப்ரெஷன்ஸ் எதுக்குன்னா மூணு மசில் வந்து இங்கே இன்சர்ட் ஆகும், அது அட்டாச்மெண்ட் படிக்கிறப்ப நம்ம சொல்லலாம். ஸோ ஒன், டூ அண்ட் த்ரீ இம்ப்ரெஷன்ஸ் வந்து இந்த கிரேட்டர் டியூபர்க்கிளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர் டியூபர்குலார் சல்கஸ். இன்டர் அப்படின்னாவே பிட்வீன் அர்த்தம். ஸோ இன்டர் மீன்ஸ் பிட்வீன். ரெண்டு டியூபர்குள், அதாவது லெஸ்ஸர் டியூபர்களுக்கும் கிரேட்டர் டியூபர்களுக்கும் நடுவில் ஒரு சல்கஸ். சல்கஸ் க்ரூவ்ஸ் அப்படின்னாவே ஒரு குழி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம அனாட்டமியில் க்ரூவ்ஸ் இல்லைன்னா சல்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சல்கஸ்க்கு பேர் தான் இன்டர் டியூபர்குலார் சல்கஸ், இன்டர் டியூபர்குலார் சல்கஸ், அதர்வைஸ் நோன் அஸ் பைசெபிட்டல் க்ரூவ், பைசெபிட்டல் க்ரூவ்.
ஸோ இந்த குரூவுக்கு பேர் தான் பைசெப்டல் குரூவ் இல்லைன்னா இன்டர் டியூபர்குலர் சல்கஸ். ஸோ இந்த இன்டர் டியூபர்குலர் சல்கஸ்க்கு ரெண்டு லிப் இருக்குது. இது வந்து லேட்ரல் லிப், இது வந்து லேட்ரலாக இருக்கக்கூடிய லிப்புக்கு பேர் லேட்ரல் லிப், மீடியலாக இருக்கக்கூடிய லிப்புக்கு பேர் மீடியல் லிப். ஸோ இட் இஸ் ஹேவிங் டூ லிப்ஸ், லேட்ரல் லிப் அண்ட் மீடியல் லிப். ஓகேவா? ஸோ இந்த நேரோ லைன் செப்பரேட்டிங் த அப்பர் எண்ட், அப்பர் எண்டையும் இந்த ஷாஃப்டையும் பிரிக்கிற இந்த நேரோ எண்டை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் சர்ஜிக்கல் நெக். இதை தான் வந்து சர்ஜிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ்ன்னு சொல்கிறோம். சர்ஜிக்கல் நெக்கிலிருந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் எவ்வளவோ உள்ள நம்ம மார்ஃபாலஜிக்கலி, அதாவது மார்ஃபாலஜிக்கலி அப்படின்னா டெவலப்மெண்டலி பார்க்குறப்போ ஒரு நெக்கு தெரியும், அதை தான் நம்ம மார்ஃபாலஜிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த 7 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இன் த அப்பர் எண்ட். ஸோ அப்பர் எண்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹெட்டு வந்து கொஞ்சம் மீடியலாக இருக்கணும், பேக்வேர்டாக இருக்கணும், அப்வேர்டாக இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தோம். இந்த ஹெட்டு வந்து க்ளீனாய்ட் கேவிட்டி ஆஃப் த ஸ்கேப்லா கூட ஆர்டிகுலேட் ஆகுது. இந்த க்ளீனாய்ட் கேவிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து 4 டைம்ஸ் லார்ஜராக இருக்குது. இந்த நெக்கையும் அதர் பார்ட்டையும் செப்பரேட் பண்ணுற இந்த ஸ்மால் லைனுக்கு பேர் தான் அனாட்டமிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், சின்ன ஒரு எலிவேஷன் ஆண்டீரியரில் தெரியுதுல்லையே, இதுக்கு பேர் தான் லெஸ்ஸர் டியூபர்கிள். இந்த பெரிய எலிவேஷன் இந்த லேட்ரல் ஆஸ்பெக்ட் இஸ் கால்ட் அஸ் த கிரேட்டர் டியூபர்கிள். இந்த கிரேட்டர் டியூபர்கிளில் 1, 2, and 3 சின்ன சின்ன இம்ப்ரெஷன்ஸ் தெரியும், அது 3 மசில் வந்து இங்கே அட்டாச் ஆகும். தென் இந்த 2 டியூபர்களுக்கு நடுவில் ஒரு குழி இருக்கும், தட் இஸ் சல்கஸ், தட் இஸ் கால்ட் அஸ் இண்டர். இண்டர்னா பிட்வீன் த 2 டியூபர்கள், தட் இஸ் இண்டர் டியூபர்குலா சல்கஸ். இந்த சல்கஸ்க்கு 2 லிப் இருக்குது, ஒன்று வந்து லேட்ரல் லிப், இன்னொன்று வந்து மீடியல் லிப். ஸோ இந்த ஹெட்டையும் இந்த ஷாஃப்டையும் பிரிக்கிற இந்த பகுதியை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் சர்ஜிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் சர்ஜிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ். இந்த லாஸ்ட் பாயிண்ட், சர்ஜிக்கல் நெக்கிலிருந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் எபோவில் உங்களால் மார்ஃபாலஜிக்கல் நெக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் வென் யூ ஆர் சீயிங் இன் த கிராஸ் செக்ஷன். நவ் கம்மிங் டு த ஷாஃப்ட். ஹெட்டு முடித்தாச்சு, ஷாஃப்ட்டுக்கு வரும். ஷாஃப்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஷாஃப்ட் வந்து அப்பர் ஹாஃபில், இதோட அப்பர் ஹாஃபில் ரவுண்டடாக இருக்கும். அப்பர் ஹாஃபில் எப்படி இருக்கும், ரவுண்டடாக இருக்கும். லோவர் ஹாஃபில் வர்றப்போ இதுக்கு 3 பார்டர்ஸ் இருக்கும், 3 பார்டர்ஸ், 3 சர்ஃபேஸ் இருக்கும், 3 பார்டர்ஸ் அண்ட் 3 சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அப்பர் ஹாஃப் வந்து ரவுண்டாகவும் லோவர் ஹாஃப் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர் ஷேப்ஸில் இருக்கும். கம்மிங் டு த பார்டர்ஸ், ஸோ இந்த ஷாஃப்ட்டுக்கு 3 பார்டர்ஸ் இருக்குது, அப்போ 3 சர்ஃபேஸ் இருக்குது. ட்ரையாங்கிளை இமேஜின் பண்ணிக்கோங்க, 3 பார்டர் இருக்குது, 3 சர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியர் பார்டர், ஸோ இதுதான் வந்து ஆன்டீரியர் பார்டர், இதுதான் வந்து ஆன்டீரியர் பார்டர். ஸோ இந்த ஆன்டீரியர் பார்டர் வந்து இங்கே நம்ம படித்தோமா, லேட்ரல் லிப் ஆஃப் த பைசெப்டல் குரூப். இந்த லேட்ரல் லிப்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே வரும். இட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆன்டீரியர் மார்ஜின் ஃபார் டெல்டாய்ட் டியூப்ராசிட்டி. ஸோ இந்த ஒரு வி ஷேப்டு டியூப்ராசிட்டி இங்கே பார்க்க முடியும், இது வி ஷேப்டு டியூப்ராசிட்டி இங்கே பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் டெல்டாய்ட் டியூப்ராசிட்டி. இந்த டெல்டாய்ட் டியூப்ராசிட்டியில் தான் டெல்டாய்ட் மசில் வந்து அட்டாச் ஆகும், இன்சர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டெல்டாய்ட் டியூப்ராசிட்டின்னு சொல்கிறோம். இந்த டெல்டாய்ட் டியூப்ராசிட்டி ஆன்டீரியர் பார்டரும் இந்த மிடில் பார்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே இது கீழே வந்து லோவர் ஹாஃபில் வர்றப்போ இது வந்து ஸ்மூத்தாகவும் ரவுண்டடாகவும் இருக்கும். இது லோவர் ஹாஃபில் வர்றப்போ இந்த பார்டர் வந்து ஸ்மூத்தாகவும் ரவுண்டடாகவும் இருக்கும். தட் இஸ் ஆல் அபவுட் த ஆன்டீரியர் பார்டர். ஸோ ஆன்டீரியர் பார்டர் வந்து லேட்ரல் லிப் ஆஃப் த பைசெப்டல் குரூவில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்கே மிடில் வர்றப்போ இந்த வி ஷேப்டு டெல்டா டியூபரோசிட்டியோட ஆன்டீரியர் மார்ஜினை அது ஃபார்ம் பண்ணுது. ஆன்டீரியர் மார்ஜின் ஆஃப் வி ஷேப் டெல்டா டியூபரோசிட்டி அப்படியே கீழே வந்து கீழே வரப்போ லோவர் ஹாஃபில் இந்த பார்டர் வந்து ஸ்மூத்தாகவும் ரவுண்டடாகவும் இருக்கும். தொட்டு பார்த்தோம்னா ஸ்மூத்தாகவும் ரவுண்டடாகவும் இருக்கும். கம்மிங் டு த செகண்ட் பார்டர், தட் இஸ் மீடியல் பார்டர். ஸோ இந்த ரவுண்டட் ஹெட் இருக்கே, அந்த ரவுண்டட் ஹெட் இருக்கக்கூடிய ரீஜனில் இருக்கக்கூடிய பார்டர் தான் வந்து மீடியல் பார்டர். ஸோ மீடியல் பார்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, மீடியல் லிப் இருக்கே அந்த மீடியல் லிப்பில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே வரும். ஸோ இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த மீடியல் பார்டர் ஃபார்ம்ஸ் அ மீடியல் லிப். அப்படியே கீழே வந்து இட் கண்டினியூஸ் வித் த மீடியல் சுப்ரா காண்டைலா ரிட்ஜ். இந்த ரெண்டு பகுதியை தான் நம்ம காண்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காண்டைல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ரிட்ஜ் அப்படிங்கிறனால, ரிட்ஜுனா ஷார்ப்பான ஒரு எலிவேஷனை தான் நம்ம ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து காண்டைல்ஸ். இந்த காண்டைல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரிட்ஜ் அப்படிங்கிறனால இதுக்கு பேர் சுப்ரா காண்டைலா ரிட்ஜ். சுப்ரானா எபோவ், ஸோ சுப்ரா காண்டைலா ரிட்ஜ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த மீடியல் பார்டர். மீடியல் லிப்பில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே வந்து சுப்ரா காண்டைலா ரிட்ஜுக்குள்ளே முடிஞ்சிடும்.
கம்மிங் டு த லாஸ்ட் பார்டர், தட் இஸ் லேட்ரல் பார்டர். ஸோ இதுதான் வந்து லேட்ரல் பார்டர். ஸோ லேட்ரல் பார்டர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது ஃபுல்லாகவே. இங்கே கீழே உள்ளில் அட் த லோவர் எண்டில் மட்டும்தான் இந்த லேட்ரல் பார்டரே நம்மளால் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண முடியும். அப்பர் பார்டரில் நம்ம தொட்டு பார்த்தாலும் நம்மளால் ஈஸியாக அந்த பார்டர்ஸை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதோட மிடில் பார்ட்டில், இதோட மிடில் பார்ட், இந்த லேட்ரல் பார்டரோட மிடில் பார்ட்டில் உங்களால் சின்ன குழி பார்க்க முடியும், ஒரு க்ரூவ் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் ரேடியல் க்ரூவ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியல் க்ரூவ். இங்கே தான் வந்து ரேடியல் நர்வ் வந்து பாஸ் ஆகும், இந்த ரேடியல் க்ரூவ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த லேட்ரல் பார்டர். ஐ ரிப்பீட், த லேட்ரல் பார்டர், லேட்ரல் பார்டர் தொட்டு பார்த்தா ஃபீல் பண்ண முடியாது, லோவர் லோவர் பார்ட்டில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் சூப்ரா கான்டைலா ரிட்ஜ், மீடியல் அண்ட் லேட்ரல் சூப்ரா கான்டைலா ரிட்ஜ். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் இந்த பார்டரே ஃபீல் பண்ண முடியும். இதோட மிடில் வர்றப்போ யூ கேன் ஃபீல் எ ஸ்மால் டிப்ரெஷன், தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியல் க்ரூவ். கம்மிங் டு த சர்ஃபேஸ். இப்போது மூணு சர்ஃபேஸ் இருக்குது, மூணு பார்டர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், செகண்ட் வந்து ஆண்ட்ரோ மீடியல், தேர்ட் வந்து போஸ்டீரியர். ஆன்டீரியர் ப்ளஸ் மீடியலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தட் இஸ் ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ், ஆன்டீரியர் ப்ளஸ் லேட்ரலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தட் இஸ் ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், போஸ்டீரியல் இருக்க சர்ஃபேஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ்னு மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ். இந்த ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ் எதுக்கு எதுக்கு நடுவில் இருக்கும், ஆன்டீரியர் பார்டருக்கும் லேட்ரல் பார்டருக்கும் நடுவில், ஆன்டீரியர் பார்டருக்கும் லேட்ரல் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதோட மிடில் இந்த சர்ஃபேஸோட ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸோட மிடில் ஒரு வி ஷேப்டு டியூப்ராசிட்டி பார்க்க முடியும். டியூப்ராசிட்டின்னா ரஃப் அண்டான ஒரு ஏரியாவை தான் நம்ம அனாட்டமியில் டியூப்ராசிட்டின்னு சொல்கிறோம். இந்த வி ஷேப்டு டியூப்ராசிட்டி பார்க்க முடியும், இதுக்கு பேர் தான் டெல்டாய்ட் டியூப்ராசிட்டி. ஏன்னா இந்த டெல்டாய்ட் மசில் இங்கே தான் வந்து இன்சர்ட் ஆகும், அதனால் இதுக்கு பேர் டெல்டாய்ட் டியூப்ராசிட்டி. ஓகேவா, இந்த டியூப்ராசிட்டிக்கு பின்னாடி ஒரு சின்ன குழி இருக்கும், ஒரு க்ரூவ் இருக்கும், அதுக்கு பேர் தான் ரேடியல் க்ரூவ். தட் இஸ் ஆல் அபவுட் த ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ். கம்மிங் டு த ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ், ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ், ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இட் ஃபார்ம்ஸ் அ ஃப்ளோர் ஃபார் த பைசெப்டல் க்ரூவ். ஸோ இதை வந்து பைசெப்டல் க்ரூவுக்கான ஒரு ஃப்ளோர் வந்து இந்த சர்ஃபேஸ் மேக் பண்ணுது. இதோட மீடியல் பார்டர் பக்கத்தில் ஒரு லோவர் எண்டில் வி கேன் சி எ ஸ்மால் ஃபொராமன், ஒரு குட்டி ஃபொராமன் பார்க்க முடியும். ஃபொராமன்னா ஹோல்னு அர்த்தம் அனாட்டமியில். இது மூலயமா தான் ஆர்ட்ரிஸ் வந்து இந்த போன்ஸ்குள்ளே பாஸ் ஆகுது, ஆர்ட்ரி வெயின்ஸ் எல்லாம். ஸோ இந்த நியூட்ரியன் ஃபொராமன் இந்த ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸில் நம்மளால் பார்க்க முடியும். இதான் ரெண்டு பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இட் மேக்ஸ் அ ஃப்ளோர், ஃப்ளோர் ஃபார் த பைசெப்டல் க்ரூவ்னு எழுதியணும். ரெண்டாவது வந்து நியூட்ரியன் ஃபொராமன் இந்த சர்ஃபேஸில் தான் இருக்குது. கம்மிங் டு த லாஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து மீடியல் பார்டருக்கும் லேட்ரல் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸ்க்கு பேர் தான் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். மீடியல் பார்டருக்கும் லேட்ரல் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸ்க்கு பேர் தான் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். இதோட மிடில் பார்ட்டில், இதோட இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸோட மிடில் பார்ட்டில் நம்மளால் ஒரு க்ரூவ் பார்க்க முடியும், அதுக்கு பேர் தான் ரேடியல் க்ரூவ். அதுக்கு பேர் தான் ரேடியல் க்ரூவ். தட் இஸ் ஆல் அபவுட் த த்ரீ சர்ஃபேஸ் அண்ட் த்ரீ பார்டர்ஸ் ஆஃப் த ஷாஃப்ட். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் லோவர் எண்ட். ஸோ இந்த லோவர் எண்டில் பார்க்குறப்போ லோவர் எண்டில் நம்மளால் மூணு ஃபோர்ஸாக பார்க்க முடியும், மூணு ஃபோர்ஸாக பார்க்க முடியும். ஒன்று வந்து ரேடியல் ஃபோர்ஸாக, இன்னொன்று வந்து கொரக்காய்டு ஃபோர்ஸாக, பின்னாடி சைடில் ஒரு ஃபோர்ஸாக இருக்கும், அதுக்கு பேர் ஒலிக்ரனன் ஃபோர்ஸான்னு மூணு ஃபோர்ஸாக நம்மளால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸாக வந்து கொரக்காய்டு ஃபோர்ஸாக. ஸோ இந்த கொரக்காய்டு ஃபோர்ஸாக அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து அல்னா. அல்னா வந்து பின்னாடி இங்கே இப்படி ஃபிட் ஆகும். ஸோ அல்னாவோட இந்த ப்ராசஸுக்கு பேர் ஒலிக்ரேனன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸுக்கு பேர் கொரக்காய்டு ப்ராசஸ். ஸோ ஒலிக்ரேனன் ப்ராசஸ் வந்து இந்த ஒலிக்ரேனன் ஃபோர்ஸாலையும், இந்த கொரக்காய்டு ப்ராசஸ் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்ப இந்த கொரக்காய்டு ப்ராசஸ்லேயும் ஃபிட் ஆகும். அதனால் இதுக்கு பேர் பின்னாடி இருக்க ஃபோர்ஸாவுக்கு பேர் ஒலிக்ரேனன் ஃபோர்ஸா, முன்னாடி இருக்க ஃபோர்ஸாவுக்கு பேர் கொரக்காய்டு ஃபோர்ஸா. ஏன்னா இது வந்து கொரக்காய்டு ப்ராசஸ், இது வந்து ஒலிக்ரேனன் ப்ராசஸ். ஹேண்டை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்ப இது வந்து ஃபிட் ஆகிக்கும். தென் த தேர்ட் ஃபோர்ஸா இஸ் ரேடியல் ஃபோர்ஸா. இதை வந்து ரேடியஸ், ரேடியஸோட ஹெட்டு வந்து ஹேண்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்போ ஹெட்டு வந்து இதில் ஃபிட் ஆகும், அதனால் இதுக்கு பேர் ரேடியல் ஃபோர்ஸா. ஸோ இது வந்து ரேடியல் ஃபோர்ஸா, இது வந்து கொரக்காய்டு ஃபோர்ஸா, இது வந்து ஒலிக்ரேனன் ஃபோர்ஸா, மூணு ஃபோர்ஸாக இருக்குது. இது இல்லாமல் ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ரவுண்டடாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேர் கேபிட்டுலம். கேபிட்டுலம் அப்படின்னா ஹெட்டுன்னு அர்த்தம். ஸோ ரேடியஸோட ஹெட்டு வந்து இங்கே அட்டாச் ஆகும், கேபிட்டுலம். ரெண்டாவது வந்து ட்ரொக்லியார், இது வந்து ட்ரொக்லியார்.
ட்ரொக்லியா அப்படிங்கிறது இந்த அல்னாவோட இந்த நாட்ஸுக்கு பேர் ட்ரொக்லியார் நாட்ஸ், இந்த நாட்ஸுக்கு பேர் ட்ரொக்லியார் நாட்ஸ். ஸோ இந்த ட்ரொக்லியா வந்து இங்கே ஃபிட் ஆகும். ட்ரொக்லியா அப்படிங்கிறது புள்ளின்னு அர்த்தம். புள்ளின்னா இந்த வெள்ளிலெல்லாம் தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த புள்ளி விஷயப்பில் இருக்கனால இதுக்கு பேர் ட்ரொக்லியா. ஸோ இந்த ட்ரொக்லியாவோட ஃப்ளாஞ்ச், ஃப்ளாஞ்சுங்கிறது இந்த ஏரியா வந்து ஒரு 0.6 mm கீழே இருக்கும். 0.6 mm கிட்டே கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரொக்லியா, இது வந்து கேபிட்டலும், ட்ரொக்லியா கேபிட்டலும். இது இல்லாமல் ரெண்டு காண்டைல்ஸ் இருக்குது, இதுக்கு பேர் மீடியல் காண்டைல், லேட்ரல் சைடில் இருக்க காண்டைல் பேர் லேட்ரல் காண்டைல், மீடியல் அண்ட் லேட்ரல் காண்டைல்ஸ். ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன எலிவேஷன் நம்மளால் பார்க்க முடியும், அதுக்கு பேர் மீடியல் எபிகாண்டைல், இது வந்து லேட்ரல் எபிகாண்டைல். மீடியல் இந்த சின்ன எலிவேஷனுக்கு பேர் மீடியல் எபிகாண்டைல் அண்ட் லேட்ரல் எபிகாண்டைல். இந்த ஏரியாவுக்கு பேர் காண்டைல்ஸ், இந்த ரெண்டு ஏரியாவுக்கு பேர் காண்டைல்ஸ், மீடியல் காண்டைல் அண்ட் லேட்ரல் காண்டைல். இதுக்கு மேலே ஒரு சின்ன எலிவேஷன் நம்மளால் தெரியும், சூப்பரானா எபோ இல்லைன்னா எப்பினாலும் எபோ, மேலே ஒரு சின்ன எலிவேஷன் நம்மளால் பார்க்க முடியும், அதுக்கு பேர் மீடியல் எபிகாண்டைல் அண்ட் லேட்ரல் எபிகாண்டைல். தட் இஸ் ஆல் அபவுட் த ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹியூமரஸ். ஹியூமரஸ்ன்னு எடுத்தோம்னா இது வந்து ஆமோட போனு, இதில் அப்பர் ரெண்டு ஷாஃப்ட், லோவர் ரெண்டு இருக்குது. அப்பர் ரெண்டோட ஹெட்டு வந்து மீடியல் பார்த்த மாதிரி இருக்கணும், ஒலிக்ரன் ஃபோஸாக பின்னாடி இருக்கணும், லெசர் டியூபர்கள் ஆன்டீரியரில் இருக்கணும். இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளால் ஈஸியாக சைடை கண்டுபிடிச்சிட முடியும். ஹெட்டு வந்து ரவுண்டடாக மீடியல் பார்த்த மாதிரி இருக்குது. ஹெட்டையும் அதர் பார்ட்டையும் ஆஃப் த அப்பர் ரெண்டையும் பிரிக்கிற இந்த ஏரியாவுக்கு பேர் தான் அனாட்டமிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ். இந்த ஏரியாவுக்கு பேர் சர்ஜிக்கல் நெக் ஆஃப் த ஹியூமரஸ். இது வந்து லெஸ்ஸர் டியூபர்கள், இது வந்து கிரேட்டர் டியூபர்கள். ரெண்டு டியூபர்களுக்கு நடுவில் இருக்கிறது இந்த டியூபர்கிளா சல்கஸ். இதில் ஆன்டீரியர் பார்டர் இருக்குது, மீடியல் பார்டர் இருக்குது, லேட்ரல் பார்டர் இருக்குது, ஆண்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இருக்குது. இதில் மிடில் ஒரு வி ஷேப்டு டியூப்ராசிட்டி இருக்குது, அதுக்கு பேர் டெல்டா டியூப்ராசிட்டி. இதுக்கு பின்னாடியே ஒரு சின்ன குரூவ் இருக்குது, அதுக்கு பேர் ரேடியல் குரூவ். லோவர் எண்டில் மூணு ஃபோசா இருக்குது, கொரக்காய்ட் ஃபோசா, ரேடியல் ஃபோசா அண்ட் ஒலிக்ரெனன் ஃபோசா. ரெண்டு காண்டைல்ஸ் இருக்குது, மீடியல் காண்டைல், லேட்ரல் காண்டைல். அதுக்கு மேலே ஒரு எபிகாண்டைல்ஸ் இருக்குது, மீடியல் அண்ட் லேட்ரல் எபிகாண்டைல். இந்த ரிட்ஜுக்கு பேர் மீடியல் சூப்ரா காண்டைலார் ரிட்ஜ், லேட்ரல் சூப்ரா காண்டைலார் ரிட்ஜ். இதுக்கு பேர் ட்ரொக்லியா, இதுக்கு பேர் கேபிட்டலம். So that is all about the general features of the humerus. We will see the attachment and clinical anatomy of the humerus in the next upcoming video. Thank you for watching. If you have any queries, please let me know in the comment section below. Please do like, share and subscribe. Thank you.